மன்னார்குடியில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுகின்ற திமுக, அதிமுக, அமமுக உள்ளிட்ட வேட்பாளர்கள் தேர்தல் அலுவலர் அழகர் சாமியிடம் வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர். வருகின்ற ஏப்ரல் 6 தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கடந்த 12 தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. சனி, ஞாயிறு ஆகிய இரு தினங்கள் விடுமுறையை தொடர்ந்து இன்றைய தினம் 2 நாளாக வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டிஆர்பி ராஜா, அஇஅதிமுக வேட்பாளராக போட்டியிடும் சிவராஜ மாணிக்கம், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளராக போட்டியிடும் எஸ் காமராஜ் ஆகியோர் மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரான அழகர் சாமியிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com